சுதந்திரத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 79ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நாளை ஒட்டி பிரத்யேக கண்காட்சியை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி இன்று தொடங்கி வைக்கிறார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 79ஆவது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8 இதே நாளில் செய் அல்லது செத்து மடி என்ற வாசகத்தை கூறி ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அண்ணல் காந்தியடிகள் தொடங்கி வைத்தார். பல்வேறு தலைவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த போது நாடு முழுவதும் மக்கள் பெரிய தலைவர்கள் இன்றி போராட்டத்தை முன்னெடுத்து சென்றனர். முதலில் நகரங்களில் தொடங்கிய இந்த போராட்டம் மெல்ல கிராமங்களை நோக்கி பரவத் தொடங்கியது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பகுதிகளில் உள்ள கிராமங்கள் விடுதலை பெற்றதாக அறிவித்தன. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வழிவகுத்த எண்ணற்ற போராட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு என்று ஓர் தனி இடம் உண்டு. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தேவையில்லாமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய வீரர்களையும் இப்போரில் பயன்படுத்தியதற்கு எதிராக குவாலா டெங் மைதானத்தில் உரையாற்றிய அண்ணல் காந்தியடிகள் உடனடியாக அந்நியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று முழக்கமிட்டார். இந்திய சுதந்திரத்துக்கு வித்திட்ட இந்த முழக்கம் இன்றளவும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்து வருகிறது. இதே காலகட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸின் முழக்கத்திற்கு ஆதரவாக நாட்டின் அனைத்து பகுதி இளைஞர்களும் போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்திற்கு பிறகு பல்வேறு முயற்சிகளுக்கு பின் 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தது.